ಓಂ ಶ್ರೀಕಾಂತದ್ರುಹಿಣೋಪಮನ್ಯುತಪನಸ್ಕಂಧೇಂದ್ರನಂದ್ಯಾತಯಃ ಪ್ರಾಚೀನೋ ಗುರವೋಪಿ ಯಸ್ಯ ಕರುಣಾಲೇಶಾದ್ಗತಾಗೌರವಂ ತಂ ಸರ್ವಾದಿಗುರುಂ ಮನೋಜ್ಞವಪುಷಂ ಮಂದಸ್ಮಿತಾಲಂಕೃತಂ ಚಿನ್ಮುದ್ರಾಂಕಿತಮುದ್ರಪಾಣಿನಳಿನಂ ಚಿತ್ತೇ ಶಿವಂ ಕುರ್ಮಹೇ. ನಮಃಸರಸೇ ನಮಃಸರಸಸ್ಪತಯೇ ನಮಃಸಖೀನಾಂ ಪುರೋಕಾನಾಂ ಚಕ್ಷುಷೇ ನಮೋ ದಿವೇ ನಮ ಪೃಥಿವ್ಯೇ ನಮಃ. எல்லாம் வல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் என்ற தலைப்பிலே தர்மபுர ஆதீன சமய பிரச்சார நிலையத்திலே திங்கட்கிழமை தோறும் 6 மணி முதல் 7:30 மணி வரை தொடர்ந்து நடந்து வரும் இந்த வகுப்பானது 100வது வாரத்தை எட்டி இருக்கிறது. அந்த சமயத்தை அந்த நல்ல பொழுதை மிக சிறப்பாக குருமகா சன்னிதானத்தினுடைய அருளாசியனுடனும் சென்னை பல்கலைக்கழக தேர்வாணையர் அவர்களின் வாழ்த்துறையுடனும் தொடர்ந்து திங்கட்கிழமை வருகின்ற 16, 7, 18 அன்று சிந்திக்க இருக்கிறோம். இந்த 100ங்கிறது மாத்திரம் அப்படி என்ன விசேஷம்? இப்போ வந்து ரொம்ப பிரசித்தம் நம்ம வந்து இந்த கிரிக்கெட்லாம் ஆடுறாங்க, அதில் வந்து 100 அடித்தா அவளுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சது யார்? இந்த வெள்ளி விழான்னா என்ன, அப்புறம் என்ன பொண்ணு விழான்னு ஒன்று வைக்கிறாங்க, அப்புறம் வைர விழான்னு ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் 100வது ஆண்டு நிறைவு அப்படின்னு. இதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தா வேதம் என்ன சொல்கிறது? சதமானம் பவதி சதாயு புருஷ சத இந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஒரு மனிதன் தான் தன்னை உணர்ந்து தன்னை படைத்த இறைவனை உணர்ந்து தான் வாழ்ந்து நன்றாக வாழ்ந்து பிறரை நன்றாக வாழ வைத்து இறையடியை தழுவுவதற்கு 100 ஆண்டுகள் தேவைப்படுகிறது. அதுதான் வேதம் வந்து 100 வருஷம் வாழு அப்படின்னு சதசமாக இசவாசம் இருக்குது. 100 வருஷம் வாழுன்னு ஆசீர்வாதம். நம்ம வடக்கெல்லாம் போனோம்னா அந்தணர்களோ பெரியவர்களோ யாருக்கிட்ட ஆசீர்வாதம், ஆயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லுவாள். இந்த ஆயுஷ்மான் பவாங்கிற வார்த்தையே என்னென்னா 100 வருஷம் இருன்னு, முதல்ல 100 வருஷம் இரு. ஏன் சுவாமி அப்படின்னா, இந்து சனாதன தர்மம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் அப்படின்னு 4 பிரிச்சிருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை. இதுக்கு பேர் புருஷார்த்தம்னு பேர். தமிழில் இதை அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்நாள் என்ன அப்படின்னா, தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கா 100 வருஷத்துக்கு மேலே இருந்தாலும் இந்த புலன்கள் எதையும் அனுபவிக்க முடியாமல் போய்விடும், நுகர்வு தன்மையை இழந்து விடும். 100 வருஷம் தான் ஒரு சரீரம் வந்து நுகர்வு தன்மையோடு இருக்கும். எவ்வளவுதான் நம்ம ஆரோக்கியமாக சாஸ்திரம், அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை எப்படி ஒரு சட்டை வந்து கைட்டிட்டு வேற ஒரு சட்டையை பாம்பு மாட்டிக்கிறதோ அந்த மாதிரி நம்ம ஆன்மாவானது இந்த உடலை விட்டு விட்டு வேறு உடலுக்கு சென்று வேறு ஒரு உடலை புதிதாக எடுத்துக்கொண்டு வரும். அப்போ இந்த உடலுடைய அழகான வயதை மிக யோசித்து ஒரு 2000 வருடங்களுக்கு முன்னே, வேதமெல்லாம் எப்போ தோன்றிச்சுன்னே சொல்ல முடியாது, சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம். ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை மிக அழகாக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அது 25வது ஆண்டு என்ன சிறப்பாக சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல அறங்களை பயில வேண்டும். ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்துலேருந்து கற்பிக்கிறதெல்லாம் 25 வயசுக்குள்ளே படித்தோம். படித்தா மாத்திரம் போருமா? அதை அனுஷ்டானத்தில் கொண்டு வர வேண்டாமா? படித்ததெல்லாம் நடைமுறையில் கொண்டு வர முடியுமா? அதோட சேர்த்து எது தர்மமோ அதை படிக்கணும். நான் மாட்டுக்கு எதையோ படிச்சுட்டோம், நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது. சாஸ்திரத்தில் நிர்ணயம் பண்ணியிருக்கா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு 25 வருஷம் பயில் பொழுது அப்படின்னு பேர். முதல்ல அறத்தை படிக்க வேண்டும், அதுக்கு 25, அதுதான்
25வது ஆண்டு நிறைவுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 50 வரைக்கும் என்னென்ன எல்லாம் படித்தோமோ அதெல்லாம் ப்ராக்டிக்கலில் பண்ணி காமிக்கிறோம். அறத்தை நான் சொல்கிறது அறம், தர்மம், சுத்தமாக தர்மம். அப்போ இந்த 25 வருஷம் வேதம் தான் முதல் அறம், ஆகமங்கள் முதல் அறம், வேதமோடு ஆகமும் மெய்யாம் இறைநூல், இறைவனாலே இயற்றப்பட்ட நூல் வேதமும் ஆகமும், அதுதான் தர்மம். வேற எதுவும் தர்மம்னு நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம சனாதன தர்மம் அப்படி சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற பொழுது அந்த வேதத்தில் சொல்லி இருக்கக்கூடிய வழியில் அவாவாளுக்கு ஒவ்வொரு அனுஷ்டானம் சொல்லியிருக்கா. அப்படி அந்த வழியில் பின்பற்றி அதை நாம் கற்றவைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும், செயல்படுத்தி. இப்போ நான் வந்து சிற்பத்துக்கு படிக்கிறேன்னு வச்சுங்களேன், சிற்பத்தை பற்றி 25 வருஷம் படிக்கிறோம். படிச்சுட்டு ஒரு கல் எடுத்து செதுக்கி அதை ஒரு சிலையை ஆக்கணுமோ இல்லையோ, நடைமுறையில் வர்ற சிக்கல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லை. இப்போ இந்த காலத்து நவீன கால படிப்பு முறையில் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரின்னு சொல்கிறான். அந்த மாதிரி தியரியாக படித்த இந்த தர்மத்தை வந்து ப்ராக்டிக்கலில் கொண்டு வரதுக்கு பேர் 25 வருஷம், அதுதான் 50வது ஆண்டு நிறைவு அப்படின்னு சொல்கிறான். சரியா, அப்படி அனுஷ்டானமாக பண்ணியாச்சு, ப்ராக்டிக்கலில் கொண்டு வந்தாச்சு அப்படின்னா தர்மம் அர்த்தம். அது ரெண்டாவது இந்த 25வது ஆண்டு ப்ராக்டிக்கலில் பண்ணி என்ன பண்ணணும்னா, அந்த காலத்துலலாம் அர்த்தத்துக்காக தொழிலை கற்றுன்னு இருக்கா, சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதுனால தானே நமக்கு வந்து ஒரு பணத்தை சம்பாதிச்சு அதனால் நம்ம எல்லா வசதியும் நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும், நம்மளுடைய எல்லா ஆசைகளையும் நம்ம பூர்த்தி பண்ணிக்க முடியும். அப்போ செல்வத்தை திரட்டுகிற வயது இந்த 25 to 50. திரைகடல் ஓடியும் திரவியும் தேடும். அப்போ 25லேருந்து 50 வயசு வரைக்கும் எல்லாத்தையும் தேடி கொண்டு வந்து சேர்த்துடணும், செல்வங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துடணும். செல்வங்களை தேடுகிற பொழுது, பயிற்சிகளை நடைமுறை செய்து பார்க்கிற பொழுது, அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ தர்மம் அர்த்தம் செல்வத்தை சேர்த்தாச்சு 25 வருஷம், காமம் அப்படின்னு சொன்னால் 50 வயசுக்கு மேலே தான் அறத்தோடு ஈட்டப்பட்ட பொருளை நல்லா புரிஞ்சுக்கணும். அறத்தோடு ஈட்டப்பட்ட பொருள், முதல்ல அறத்தை அறியணும், அதுதான் படிக்கிறது. அந்த அறத்தின் வழியே சம்பாதிக்கணும், அதுதான் அர்த்தம் செல்வத்தை சேர்த்தாச்சு. காமியம் அப்படின்னா என்னென்ன, துய்த்தல்னு அர்த்தம். செல்வத்தை நாம் முறையாக துய்க்க வேண்டும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, நம்ம சாஸ்திரம்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க, செல்வத்தை சம்பாதிச்சிட்டோம். இப்போ ஒரு சின்ன ஒரு கருத்து நான் சொல்ல பாருங்க, அதாவது ஒரு 25 ரூபா நம்ம கையில் பணம் இருக்குது, அதை எடுத்துன்னு போய் நம்ம சாப்பிட்றோம், அது வந்து நமக்கு உண்டியும் பிரயோஜனத்தை தரும், வெறும் நமக்கு உண்டியும். ஏன்னா நம்ம சாப்பிடுதல் அப்படிங்கிறது நமக்கு ஒண்டி தான் வருது, நம்ம ஏதோ வகை வகையாக வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதே ஒரு 25 ரூபா பணத்தை யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு நாம் ஒரு 15 ரூபாய்க்கு சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், அந்த அறமானது அடுத்து செல்வம் வருகிற வழி வகுக்கும். அந்த 10 ரூபாய்க்கு அடுத்த வாளுக்கு தானம் பண்ணினோமோ இல்லையோ, அந்த 10 ரூபா அந்த தானம் பண்ணி வாங்கி கொடுத்தோமோ இல்லையோ அறத்தின் வழி, அது என்ன ஆகும்னு கேட்டால், 20 ரூபா வருமானத்தை நம்ம கொண்டு வந்து சேர்க்கும். 10 ரூபா தானம் பண்ணினா 20 ரூபாய்க்கு உண்டான வழிவகைகள் நமக்கு கிடைக்கும். சரி, அப்படி அடுத்த வாளுக்கு நாம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிடும்போது என்ன அர்த்தம்னா, நம்ம பண்ணின பாவத்தில் கொஞ்சம் குறையும். 20 ரூபா வரத்துக்கு வழிவகுக்கும். நாம் பண்ணின பாவம் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை வந்து அந்த தர்மத்தில் குறைக்கும். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் இந்த ஒரு 10 ரூபா தான் சொல்கிறேன், 25 ரூபா சம்பாதிச்சு 10 ரூபா வந்து நம்ம தர்மமாக கொடுத்தோம்னா அது எப்படி ஒரு வருமானத்தையும் கொடுக்கும், அதே சமயத்தில் நம்மளுடைய துய்த்தல் திறன், பாவம் இருந்தால் நீங்கள் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை துய்க்க முடியாது, அதான் பிரச்சனை. இப்போது 60 ஸ்வீட் ஸ்டால் இருக்கும், அவருக்கு சுகர் இருக்கும், இப்போ என்ன பண்ணுறது, 60 ஸ்வீட் ஸ்டால் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ துய்த்தல் திறன் குறைஞ்சிரும். அப்போ இந்த அறம் என்பது என்னன்னா, இந்த 25 ரூபா சம்பாதிச்சு அதை ஒரு 10 ரூபாய்க்கு தர்மமாக கொடுத்தால் அது மேற்கொண்டு வருமானத்துக்கும் வழி பண்ணும், அதே மாதிரி துய்த்தல் திறனை வளர்க்கும். யார் கொடுக்குறாளோ அவளுக்கு அதை அனுபவிக்க முடியும். அதே ஒரு 25 ரூபாவில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உண்டி சுருக்கி ஒரு 10 ரூபா நமக்கு செஞ்சுட்டு 5 ரூபாய்க்கு கோயிலுக்கு செய்கிறோம்னு வச்சுங்க, உதாரணம். அப்படின்னா கூட வாழும்பொழுது உலகியல் நன்மைகள் வரும், இறந்த பிறகு மோட்சத்தையும் தரக்கூடிய
பண்பை அந்த பணமே கொடுக்கும். அதே 25 ரூபால ஒரு தவறாத பழக்கத்தை வழக்கமாக வச்சுருந்தா அதை வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் அடுத்த வாளுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை வந்துடும். வெறும் 25 ரூபா பணம் தான், அதுக்குள்ளே எவ்வளவு தர்மம் இருக்கு பாருங்க. அப்போ அந்த முறையாக செலவு செய்கிற அந்த தன்மை, அதுதான் காமியம், துய்த்தல்னு பேர் இருக்கு. அப்படி அந்த காமியத்தோட சேர்த்து அனுபவித்தால் அதுக்கு அடுத்தபடியாக இந்த மாதிரி அறத்தோடு பெற்ற அந்த சம்பாத்தியத்தை 5 ரூபா கோயிலுக்கும், 10 ரூபா தர்மத்துக்கும், 15 ரூபாய் 10 ரூபாயை நாம் வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கும் நம்மளுடைய சுற்றத்துக்கும் நமக்கும் நாம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான். அறத்தின் வழியிலே வாழ்ந்தால் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தான் இறந்த பொழுது தான் செய்கின்ற அறமானது பின்னாடி அப்படியே ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா அடுத்தபடியாக பாவ புண்ணியமாக வந்து நிற்கும். அது அந்த பாவ புண்ணியமாக வந்து நமக்கு அது கடவுளுக்கு செய்யப்படுகிற பொழுது மோட்சத்தையும் அது பெற்றுத்தரும். அதனால் தான் பெற்ற செல்வத்தை கொண்டு இறைக்கு கோயிலுக்கு செஞ்சு மோட்சத்தையும், தானம் பண்ணி பாவத்தை போக்கின்றோம், நல்லவைகளை செய்து புண்ணியத்தை பெற்று அதாவது தூய்க்கும் திறனை அதிகப்படுத்தியும் நாம் வாழ்வதற்கு உண்டான ஒரு வழிமுறைகளை நமக்கு சாத்திரம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வகையிலே 100வது வருடம் என்பது மோட்சம், இறைவனிடத்து நம்மை அழைத்து செல்வது, ஆன்ம நலனை தருவது. அப்போ முதல்ல 25 என்ன அப்படின்னா உடல் நலம், அடுத்தது 25 என்ன உள்ள நலம், அதுக்கடுத்தது 25 என்ன அறிவு நலம், அதுக்கடுத்தது 25 என்ன ஆன்ம நலம். இந்த உடல் நலம் இருந்தால் தான் உள்ள நலம் வரும், உள்ள நலம் இருந்தால் தான் அறிவு நலம் வரும், அறிவு நலம் இருந்தால் தான் ஆன்ம நலம் வரும். ஒரு மனிதன் தான் எடுத்த இந்த பிறவியே ஆன்மாவை உணர்வதற்காகத்தான், தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுதல். அப்போ அந்த ஆன்மாவை உணர்கிற சங்கியானா 100 வாசகம் எண்ணிக்கை. இப்போ இந்த 100ங்கிறத மறைமுகமாக என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா ஆன்ம நலன் செய்ய ஆன்ம நலனுற பெற்றவன். 100வது வருஷம் வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதுவும் சாஸ்திரத்தில் சொல்கிறபடி ஒரு மனிதன் வாழ்ந்து வந்திருக்கான்னு சொன்னால் அவன் ஆன்மாவின் நலனை பெற்றுவிட்டான், இந்த பிறவியின் பயனை அடைந்து விட்டான் என்று சொல்வதற்காகவே 100 வயது வரை வாழ் என்று மிக அழகாக வாழ்த்தினார்கள் நம் பெரியவர்கள். அந்த வகையிலே இந்த 100வது வாரமானது நம்மளுடைய இந்த இறை சிந்தனை தொடர்ந்து நமக்கு பகவான் பிராப்தம் போட்டிருக்கார். ஏன்னா 25 வயதுக்கு மேல் வாழ்கிற ஒவ்வொரு ஆண்டும், 50 வயதுக்கு மேல் வாழ்கிற ஒவ்வொரு மாதமும், 75 வயதுக்கு மேல் வாழ்கிற ஒவ்வொரு பட்சமும், 100 வயதுக்கு மேல் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இறைவனால் அர்ப்பணிக்கப்பட்டது. அவ்வளவு சிறப்பு. ஆத்ம ஞானத்தை உணர்கிற அந்த 100வது எண்ணிக்கையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இறை எண்ணி நாம் இன்புற்று இருக்க இந்த வகுப்பானது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் என்கின்ற சிந்தனையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இறையரும் 100வது வாரம் நடத்துறதுக்கு பிராப்தி கொடுத்துருக்கு. இந்த அறம் அதாவது கெட்டது இருக்க அதுக்கு முயற்சியே தேவையில்லை, தானாக வந்துடும். அழகாக சொல்கிறார், திருகலாகிய சிந்தை திருத்தலாம் மறுகலானடி வாழ்த்தி வணங்கினாள். உள்ளம் இயல்பாகவே திருகலாக இருக்கும், உடல் இயல்பாகவே துன்பத்தை தருவதாக இருக்கும், அறிவு இயல்பாகவே தாழ்வுற்றதாக இருக்கும். அதை முயற்சியினால், இறை அருளினாலும், தொடர்ந்த ஈடுபாட்டினாலும், அறம் என்பது நாம் ஈடுபாட்டோடு செய்ய வேண்டியது. அந்த ஈடுபாடு குறைகிற பொழுது அந்த அறத்தின் தன்மையானது குறைந்துவிடும். அந்த ஈடுபாடு வர வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த பொருளை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்வதற்கு உதவுவதுதான் இந்த வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் என்கின்ற இந்த வகுப்பு. இந்த வகுப்பில் இந்த 100வது வார நிறைவை ஒட்டி மிகச்சிறப்பாக இறைவன் திருவருள் கூட்டியிருக்கிறார். ஏன்னா இந்த விஷயம் வந்து தர்மம்லாம் ஒரு அளவுக்கு மேலே வளர்றது அப்படின்னா மனிதனால் இல்லை. ஒரு சின்ன விஷயம் பாருங்க, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லை.
காரணம் என்ன அப்படின்னா, 9 கிரகம் மனிதனை ஆட்டி படைக்கிறது, அவன் எல்லாருடைய திசையும் முடிஞ்சிடும். இது ரெண்டரை, அது ஒன்றரை, அது ஒரு மாதம், ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எப்படி மாற்றினாலும், 30 வருஷத்துக்கு மேலே எந்த நவகிரகமும் யாரையும் ஆட்டி படைக்க முடியாது. அந்த 30 வருஷத்துக்குள்ளே ஒரு நல்லதும் வரும், ஒரு கெட்டதும் வரும், ஒரு ஞானமும் வரும், ஒரு சமமும் வரும். அப்படி எல்லாமே ஒரு சுழற்சி, ஒரு பூரண சுழற்சிக்கு பேர் 30. அப்படி நம்ம வந்து சிந்திக்கணும்னு தோன்றது பார்த்தீங்களா, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, அந்த 100வது வயசில் தான் அந்த தெய்வத்தினுடைய அனுபவம். 75 வயசுக்கு மேலே தான் இந்த உடல் நமக்கு இல்லை, இந்த உடலினும் நாம் வேறானவன், இந்த உடலுக்கு உள்ளே சில துன்பங்கள் இருக்கிறது, இதை விட்டு நீங்கினால் இறைவன் என்னும் பேரானந்தம் இருக்கிறது என்பவைகளையெல்லாம் நாம் அறிந்து சாத்திரங்களை பின்பற்றி அதன் வழியே சில அனுபவங்களை பெற்று அந்த அனுபவத்தின் வழியாக தோன்றுகிற பண்பு தான் 100வது. அந்த 100ங்கிற சங்கியா அனுபவத்தின் வழியாக வருகிற பண்பு. ஒருத்தர் இப்போதான் வேலைக்குள்ள நுழைகிறார், என்னுடைய வயசுக்கு என்னுடைய அனுபவத்துக்குன்னா, அவர் டியூட்டிக்கு வந்தே 2 தான், என்னுடைய அனுபவத்துக்குன்னு சொல்ல முடியாது. அதே ஒருத்தர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், அப்போ அந்த துறையிலேயே அவர் 20 வருஷம் பணியாற்றி இருக்கிறார் அப்படின்னா, அவர் ரிட்டையர் ஆகும்போது அந்த அந்த தொழிலை பற்றின எல்லா விஷயமும் அந்த அனுபவ பண்பு அவருக்கு இருக்கும். அந்த மாதிரி இந்த 100வது வருடம் என்று சொன்னால் அறம், பொருள், இன்பம், வீடு என்று சொல்லக்கூடிய அனைத்தையும் அறிந்து செயல்பட்டு அனுபவம் பெற்று அதன் வழியாக வருகின்ற தெளிவு, அந்த தெளிவை சூட்டுவது இந்த 100வது வாரம். அதை நாம் பெற இறைவனிடத்து பிரார்த்திப்போமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.